நெடிய சுதந்திர போராட்ட வரலாற்று நீண்ட நெடிய பாதையில் தமிழர்களுடைய பங்கு அளப்பரியது. இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் கிளர்ச்சியாக பேசப்படுவது சிப்பாய் கலம். ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஆங்கிலேய மேலாதிக்கத்திற்கு எதிராக தம் வீரவாளை உயர்த்திய தமிழர் வெள்ளையர்களுக்கு எதிராக முதல் முதலில் முழக்கமிட்ட தென்னகத்தின் மாவீரன் புலித்தேவர். புலித்தேவரின் மூதாதையர்கள் 12ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து வந்து சங்கரன் கோவிலில் ஆவுடையாபுரம் என்ற பகுதியில் கோட்டை ஒன்றை கட்டி ஆண்டு வந்தார்கள். குறுநில மன்னர்கள் கூறிய அந்தஸ்து அவர்களுக்கு இருந்தது. நெற்கட்டான் சேவல் பாளையத்தினை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார் சித்திரபுத்திரத்தை. இவரின் மனைவி சிவஞான நாச்சியார். இவர்கள் இருவருக்கும் 1715ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் தேதி அன்று ஒரு வீர திருமகன் குழந்தையாக பிறந்தார். அக்குழந்தைக்கு காத்தப்ப புலித்தேவன் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். புலித்தேவர் இளம் வயதிலேயே தமிழில் கவிதை, இலக்கணம் போன்றவற்றை எழுதும் விதத்தில் சிறந்த மாணவராக உருவானார். கல்வி கற்ற பின்னர் போர்ப்பயிற்சியாக குதிரை ஏற்றம், யானை அடக்குதல், சுருள்வாள் வீச்சு, சிலம்பம், வேல்கம்பு, ஈட்டி எறிதல் போன்ற அனைத்து போர்ப்பயிற்சிகளையும் சிறந்த முறையில் கற்றார். இவருக்கு 11 வயது அரசர் பட்டம் சூட்டி மகிழ்ந்தார் இவரது தந்தை சித்திரபுத்திரத்தேவர். 12 வயதில் அரசரான போலித்தேவர் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளுக்கு சென்று வேட்டையாடுதலை தனது பொழுதுபோக்காகவும் புலியை வேட்டையாடுவதில் மிகுந்த ஈடுபாட்டும் கொண்டிருந்தார். புலியை வேட்டையாடி அதன் தோளில் உடை செய்து அணிந்து கொள்வார். புலித்தேவர் தன்னுடைய வீரத்தினை வெளிக்காட்டிட தக்கதொரு சமயத்தினை எதிர்நோக்கியிருந்தார். இவரின் வீரத்தையும் இவரது குலத்தின் பெருமையையும் எடுத்துரைக்கும் சந்தர்ப்பத்தினை காலம் புலித்தேவருக்கு அளித்தது. ஒருமுறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வடக்கு கோபுர பகுதியின் உள்ளே புலி ஒன்று நுழைந்தது. அங்கு இருந்த மக்களை கொன்றும் ஆடு மாடுகளை வேட்டையாடியும் வந்து அந்த புலியை பார்த்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளிவரவும் கிராமத்தை விட்டு வெளிவரவும் அச்சம் கொண்டார்கள். இதை அறிந்த அரசர் அந்த புலியை கொல்லும் வீரருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று முரசடித்து பறைசாற்றினார். இந்த செய்தியை கேள்வியுற்ற புலித்தேவர் புலியை வேட்டையாடுவதில் இவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அல்லவா, உடனே புறப்பட்டார். புலியை எதிர்கொள்ளும் போது புலி இவரை கண்டு தனது உருமலையும் நீண்ட வாளை தரையில் அடித்தும் பாய்ச்சலுக்கு தயாரானது. வாய்ந்து வந்த புலியிடம் சற்று விலகி புலித்தேவர் புலியின் பின்னங்கால்கள் இரண்டையும் கையால் பிடித்து புலியை கிறுகிறுவென்று சுழற்றி புலியை தூக்கி தரையில் அடித்துக் கொன்றார். அரசர் உடனே புலித்தேவருக்கு பட்டம், பொன், மாளிகை என அனைத்தையும் கொடுத்து சிறப்பித்தார். வெற்றியுடன் தன் பாளையத்திற்கு திரும்பினார் புலித்தேவர். வெற்றி பெற்று திரும்பிய புலித்தேவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது. தன்னுடைய மாமன் மகளான கயற்கண்ணின் ஆச்சியாரை திருமணம் செய்தார் புலித்தேவர். இவர்கள் இருவருக்கும் கோமதி முத்தலச்சி, சித்திரபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன் என்ற பெயர்களுடைய குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த காலத்திலேயே சிவகிரி பாளையக்காரரான வரகுண பாண்டியருடன் சண்டையிட்டு தமது ஆணிரைகளை மீட்டு வந்தார் புலித்தேவர். அவருடைய புகழ் தென் தமிழ்நாடு முழுவதும் பரவ இது முதலாவது காரணமாக அமைந்தது. காலங்கள் உருண்டோடியது. ஆற்காட்டின் நவாப்பாக முகமது அலி பதவியில் அமர்வதற்கு ஆங்கிலேயர்கள் உதவி புரிந்தார். தனக்கு உதவிய ஆங்கிலேயருக்கு கைமாறாக தனக்கு கப்பம் கட்டிய அரசர்களிடம் வரி வசூல் செய்யும் உரிமையை ஆங்கிலேயரிடம் முதல் முறையாக கொடுத்தான் ஆற்காட்டின் நவாப்பான முகமது அலி. தென்னகத்தில் வரி வசூல் செய்யும் அனுமதியை பெற்ற ஆங்கிலேயர்கள் அங்கிருந்த பாளையக்காரர்களிடம் வரி வசூல் செய்ய ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாட்டனார் ஆண்டு வந்தார். அவரும் எட்டயபுர பாளையக்காரரும் ஆங்கிலேயருக்கு பணிந்து கப்பம் கட்டினார்கள். ஆனால் ஆற்காட்டு நவாப்புக்கே வரி கொடுக்காமல் சுதந்திர அரசனாக இருந்த மரத்தமிழர் புலித்தேவர் வந்தேறிய பரங்கியனுக்கா வரி கொடுப்பார்? வெள்ளையன் வரி கேட்டதும் அந்நியன் எவனும் வரி என்ற பெயரில் ஒரு நெல்மணியை கூட என் மண்ணில் இருந்து கொண்டு செல்ல முடியாது என்று உரிமினார் புலித்தேவர். இதன் காரணமாக நெற்கட்டான் சேவல் கோட்டை ஆங்கிலேய படைகளின் தாக்குதலுக்கு உள்ளானது. புலித்தேவரின் விவேகமிக்க வீரத்தின் முன் ஆங்கிலேய தளபதியின் வீரம் எடுபடவில்லை. அந்த போரில் புலித்தேவரின் தரப்பே வெற்றி பெற்றது. இதன் காரணமாக கப்பம் வசூலிக்க வந்த ஆங்கிலேய படையுடன் போர் செய்து வெற்றி பெற்ற முதலாவது தமிழர் என்ற பெருமை புலித்தேவர் வசமானது. புலித்தேவர் ஆங்கிலேயர்களின் படைபலத்தின் வீரத்தை மிக நன்றாகவே உணர்ந்திருந்தார். அதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உள்நாட்டு அரசர்களின் கூட்டணியையும் அவர் அமைத்தார். இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே
ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேச அரசுகளின் கூட்டணி ஒன்றை அமைத்தவர் என்ற பெருமை பூலித்தேவருக்கே சொந்தமானது. அந்த கூட்டணியில் கொல்லங்கொண்டான், சேத்தூர், வடகரை, ஊத்துமலை, தலைவன் கோட்டை ஆகிய பாளையங்கள் திருவனந்தபுரம் அரசும் இணைந்து கொண்டது. தொடர்ச்சியாக 17 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பூலித்தேவரின் தரப்பு பல போர்களை நடத்தியது. அவை அனைத்திலும் தோல்வியை கண்ட ஆங்கிலேய தரப்பு பூலித்தேவருக்கு எதிராக சூழ்ச்சி வலையை விரித்தது. பூலித்தேவரின் சொந்த தமிழ் மக்களை கொண்டே அவரை கருவறுக்க வேண்டுமென திட்டமிட்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஒருவனை தேர்வு செய்தார்கள். அவன் பெயர் முகமது யூசுப் கான். அவனுக்கு மற்றும் ஒரு பெயரும் இருந்தது, அது மருதநாயகம். பூலித்தேவருடன் போராடுவதற்கு சுதேச மக்களை கொண்ட படை ஒன்றை அமைத்து போரிட்டான் மருதநாயகம். என்றாலும் அவனால் பூலித்தேவரை வெல்ல முடியவில்லை. இதனால் மாற்று வழியை யோசித்த அவன் பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஏற்படுத்தி இருந்த கூட்டணியை சீர்குலைக்க முற்பட்டான். திருவிதாங்கூர் அரசு அவனது சூழ்ச்சியில் அகப்பட்டு பூலித்தேவரின் நெற்கட்டான் சேவலுக்கு எதிராக திரும்பியது. நடுவக்குறிச்சி பாளையக்காரருக்கு லஞ்சம் கொடுத்து தன் வசம் இழுத்து கொண்டான் மருதநாயகம். சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் ஆட்களை திரட்டி பூலித்தேவருடன் கூட்டணியில் இருந்த அரசுகளை தோற்கடித்த மருதநாயகம் இறுதியில் பூலித்தேவரையும் நேரடியாகவே எதிர்த்தான். ஆங்கிலேயர்களின் நவீன ஆயுதங்களை திரட்டி போரிட்ட மருதநாயகத்திடம் 1761 ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி பூலித்தேவர் தோல்வியடைந்தார். எனினும் அவன் கைகளில் சிக்காமல் கடலாடி பகுதிக்கு தப்பிச் சென்றார் பூலித்தேவர். இதனால் ஆத்திரமடைந்த மருதநாயகம் பூலித்தேவரின் நெற்கட்டான் சேவல் பனையூர், வாசுதேவநல்லூர் உட்பட 29 கோட்டைகளை இடித்து தரைமட்டமாக்கினார். ஆங்கிலேய கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய மருதநாயகம் மீது ஆங்கிலேய அரசு நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தி 1764ஆம் ஆண்டு தூக்கிலிட்டது. அதன் பின்னர் பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டான் சேவலை கைப்பற்றி அதனை ஆட்சி செய்து வந்தார். ஆனால் விதி வலியதாயிருந்தது. 1767ஆம் ஆண்டு கேப்டன் கேம்பல் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கியது. இந்த போரில் இருதரப்பும் வெற்றி தோல்வி காண முடியாத நிலை இருந்த வேளையில் கடும் மழையுடனான இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டது. அதனால் புலித்தேவரின் படைகளுக்கு கடுமையான பாதிப்பு நிகழ்ந்தது. இந்த நிலையில் கோட்டையை விட்டு வெளியேறி மேற்கு தொடர்ச்சி மலையில் மறைந்து வாழ்ந்த பூலித்தேவர் கைது செய்யப்பட்டு பாளையம் கோட்டைக்கு அனுப்பப்பட்ட போது ஒரு இறை வழிபாட்டுக்கு கோவில் ஒன்றுக்கு சென்றபோது தலைமறைவாகி மறைந்து விட்டதாகவே வரலாற்றில் பதிவாயிருக்கின்றது. அவருடைய இறுதி காலம் இன்றும் வரலாற்றில் பொது வெளியில் இருந்து அந்நியமாகவே இருக்கின்றது. நெற்கட்டான் செப்பலுக்கு பெருமை என்ற நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவனால் என்ற நாட்டுப்புற பாடல் மூலம் இன்றைக்கும் தென்பாண்டி நாட்டு பகுதிகளில் பூலித்தேவரின் வீரமும் ஆற்றலும் அவருடைய ஆளுமையும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன.